பாடலாம் அப்படின்ட்டு ஒரு நீ பாடலாம் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் ஓடலாம் நினைக்கிறாங்க. ஒரு 6 வருஷம் ட்ரைனிங் ஓகே. நான் வந்து அப்படியே மூமெண்டோட வந்து பாடலாம் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா. நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. மூதேவி முன்னாலமா பின்னால போயிட்டு நான் யாரு எனக்கு எதுவும் என் தம்பி யாரு என்ன பாட்டு எவ்வளவு கலகலன்னு ரசிச்சுட்டு இருக்கிற ஊர்ல வந்து நான் யாரு தெரியல என் தம்பி யாருன்னு தெரியல. மாயா போட்டுலாம் போட்டிருக்கேன். பாட்டுன்னா எப்படி இருக்கணும்? ஸ்டைலா இருக்கணும். என்னாச்சு ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, நிலக்கதவுக்கு என்னாச்சு, வாசப்படிக்கு என்னாச்சு, இதெல்லாம் உனக்கு கேட்கலையா? நல்லா ரசிக்கிற மக்கள் நல்லா ரசிச்சிருக்கும் போது ஒரு தத்துவ பாட்டு பாட்டுமா? புடி தத்துவ பாட்டு புடி. மரத்த வச்சவன் மன்னனை ஊத்துறாரு பாவம். இவன் மட்டும்தான் தண்ணி ஊத்திட்டு இருக்கான். தத்துவ பாட்டுன்னா நல்ல தத்துவமா பாடியா? புடிச்சுங்க. இப்ப பாருங்க. நான் உள்ளுக்குள்ள சக்கரை வெட்டி ஆனா உண்மையில மெழுகு வத்தி. இவங்க அப்பா ஊது பத்தி, இவங்க பாட்டி குசு பத்தி. இப்படியே பருத்திட்டு நாக்கியாட்டுல இருந்து புதுப்பாளையம் வரைக்கும் போ. வடக்கு வீதி. வடக்கு வீதி. வடக்கு வீதி. சோ ஓ சொந்த இடத்தையும் சொல்லி செருப்படி வாங்கணும். ஏயா ஒரு நிமிஷம் பாட்டு பாடு. நல்ல பாட்டு. எத்தனை சாங்கு? சரி கோவில் திருவிழா ஒரு மங்களகரங்க பாட்டு பாக்கலாம். ஆமிய பாட்டு. ஊரோரம் புளிய மரம் வெளியிருந்து செருப்பு வரும். பாருங்க செருப்புல அடிச்சாலும் 8 நம்பர் அனுப்புவீங்க. அதையும் போட்டுக்குவோம். 8 நம்பர் அனுப்ப சொல்லுங்க. என்ன ஒரு இதெல்லாம் புரிசுங்க. என்ன இப்ப பாருங்க நம்ம மக்களுக்காக கோவில் மக்களகரகமான பாட்டு. மல்லிகை பூவுக்கு கல்யாணம், கனகாம்பரத்துக்கு காது குத்து, வாழை பூவுக்கு வளகாப்பு, குங்கும பூவுக்கு குடிசை கட்டு. எத்தனை பாட்டு இருக்குது. நீ எல்லாம் ஏன்